ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான ஹாட் டாபிக்ஸ். சைனாவை எப்படி அடக்குவது, அடுத்தது இந்தியாவின் உளவுத்துறை பாகிஸ்தான் சமீபமாக செய்த ஒரு கேவலமான விஷயத்தை கண்டுபிடித்து நமது நாடு முழுவதும் எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளார்கள். அது என்ன செய்தி, பாகிஸ்தான் அப்படி கேவலமாக என்ன செய்தது அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். புது வருடம் வழக்கமான மகிழ்ச்சியாக, குறிப்பாக ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கியுள்ளது. 2020 இரண்டாம் உலக போருக்கு பிறகு சைனாவால் தோன்றிய COVID-19 தொற்று நோயால் முழு உலகையும் பாதித்த கொடுமையான வருடமாக இருந்தது. கணக்கிலடங்காத மில்லியன் கணக்கான மக்கள் பொருளாதார சிக்கலில் தவித்த வருடமாக இருந்தது. இன்னும் இது தன்னுடைய பயோவார் ஆயுதத்தை பரிசோதிப்பதற்கான சைனாவின் முயற்சியா, அல்லது அவர்களின் ஆய்வகங்களில் இருந்து தவறாக வெளிவந்த நோயா என்ற விவாதங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருப்பது உங்க அனைவருக்குமே தெரியும். இந்தியா உட்பட அனைத்து நாடுகளும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போதுமான அளவுக்கு முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இப்போது வந்துள்ளது. இட்ஸ் டூ லேட், பட் லேட் இஸ் பெட்டர் தென் எவர். 2021 தொடங்கி உலகம் முழுவதுமே இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்ற ஆசையுடன் மக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தொற்று நோய் அடியோடு குறைந்து அதிக ஊக்கமளிக்கும் அறிகுறிகளை இன்னும் காட்டவில்லை. அது மட்டுமல்ல, உலகம் வளர்ச்சி பாதைக்கு விரைவாக திரும்பும் சூழல் இன்னும் வரவில்லை. COVID-19 எதிர்த்து தேவையான நடவடிக்கைகளை தாமதமாகவும், சொல்லப்போனால் மந்தமானதாகவும் தொடங்கியிருந்தாலும் இந்தியா இப்போது நியாயமான முறையில் தொற்று நோயை சமாளித்து வருகிறது என்பது சற்று நம்பும்படியாக உள்ளது. இது இப்படி இருக்கையில் இந்தியாவின் மூலோபாய மற்றும் அரசியல் மற்றும் இராணுவ விஷயங்களில் வேறு சில முக்கிய எதிர்பாராத சவால்கள் தோன்றியது. எப்படியாக இருந்தாலும் இந்த சவால்களை சமாளிக்க ஒரு அர்ப்பணிப்பு அதிகமான, அறிவுமிக்க, எப்படிப்பட்ட தரத்திலும் குறையாத ஒரு ஜீனியஸ் மைண்ட்செட் மற்றும் இந்திய மக்களின் அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது. இது இப்படி இருக்க 2020 ஏப்ரல் மாதத்தில் கிழக்கு லடாக் பகுதியில் உயரமான தெப்சங் சமவெளி, கேல்வன் ஆற்று பள்ளத்தாக்கு, கோக்ரா போஸ்ட் பகுதி மற்றும் அழகிய பாங்காங் சோ ஏரியை சுற்றி பெருமளவில் சீனர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செய்து இந்தியாவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஜூன் மாதம் 14-15 இரவு கேல்வான் பள்ளத்தாக்கு மலை தளத்தில் உள்ள இந்தியாவின் வீரமிக்க ஒரு சிறிய துணை படை மீது தேர்ந்தெடுத்த சீன கோழை வீரர்கள் இராணுவ முறைப்படி தாக்குதல் செய்யாமல் ஏமாற்றி உடல் ரீதியாக தாக்குதல் நடத்தினார்கள். இதில் சந்தேகத்திற்கு இடமில்லாத இந்திய ரோந்து பணியில் இருந்து 20 அல்லது 21 போர் வீரர்கள் இறந்தனர். அதே நேரத்தில் இந்திய வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதல் 42 சைனா இராணுவ வீரர்களை இழந்தது. சைனாவின் கோழை இராணுவம் உடனடியாக இருதரப்பு தளபதிகளுக்கும் இடையே அவசர ஆலோசனைகள் மூலம் ஒட்டுமொத்த போர் நிலைமையை தற்காலிகமாக தள்ளி வைக்க முடிந்தது. 2020 ஆகஸ்ட் மாதம் 29-30 இரவு இந்திய இராணுவத்தின் சில பிரிவுகள் ரகசியமாக, யாரும் அறியாத நேரத்தில் ஒரு விரைவான நடவடிக்கையில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டின் பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கைலாஷ் ரேஞ்ச் மீது தங்கள் படைகளை நிலைநிறுத்தி கைலாஷ் ரேஞ்ச் பகுதிகளை முழுவதுமாக கைப்பற்றியது. இந்த நடவடிக்கை தந்திரோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பாங்கூர் இடைவெளியில் சைனா கவனிக்காத சில ஆதிக்கம் வாய்ந்த உயரங்களை இந்திய படைகள் நிலையாக வலுவாக கைப்பற்றியது. உண்மையிலேயே அதிகமான இந்திய ஊடகங்கள் இதை மறைத்து விட்டது. இன்னும் இந்த கைலாஷ் ரேஞ்ச் மற்றும் பாங்காங் சோ பகுதிகளில் இந்தியா கைப்பற்றிய மலை உயரங்கள் பற்றிய செய்திகளை அதிகமான பொதுமக்கள் நம்பவில்லை. அது ஒரு வகையில் நல்லதுதான். ஆனால் இப்போது போன வாரம் புதிய செயற்கைக்கோள் படங்கள் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள பாங்காங் சோ, ஸ்பாங்கூர் சோ பகுதியில் இந்தியாவின் மூலோபாய நிலை நிறுத்தலை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் சிறப்பு எல்லைப்படை பிரிவு விகாஷ் பெட்டாலியன் 16,000 உயரத்தில் உள்ள ஒரு பனி மூடிய ஏரியாக இருந்த 13 முக்கிய உயரங்கள் மற்றும் மலை பாதைகளை பாங்காங் சோவின் தெற்கு கரையில் ஆக்கிரமித்த அன்றிலிருந்து இந்தியாவின் கை ஓங்கிவிட்டது. 1962 இந்தியா சைனா போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட திபெத்திய அகதிகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு படை இந்த ஸ்பெஷல் போர்ஸ். இந்திய படைகளின் இந்த அதிரடி நடவடிக்கை சைனா அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் இராணுவ வீரர்களையும் கடும் எரிச்சலில் தள்ளியது. இருதரப்பு மூத்த தளபதிகளுக்கும் இடையே எத்தனையோ சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதற்கிடையில் நம்பத்தகுந்த செய்தி ஊடகம் மற்றும் ஒரு சில ரகசிய அமைப்புகளின் தகவல்களின்படி
பீரங்கிகள், ஆர்டிலரி துப்பாக்கிகள், ஏவுகணைகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் போர் விமானங்கள் என இரு தரப்பிலும் 100,000+ அதிகமான போர் வீரர்கள் போர் நடவடிக்கைக்காக தயாராக உள்ளார்கள். சீனர்கள் போர் கட்டமைப்புகளை தொடர்ந்து கட்டி வருகிறார்கள். இது அதன் போர் நோக்கங்களை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. சீனர்கள் தற்போது தங்கள் சலாமி வெட்டுதல் தந்திரோபாயங்களில் குறிப்பாக தெப்சாங் சமவெளி மற்றும் பாங்காங் சோவின் சில பகுதிகள் ஃபிங்கர் 4 மற்றும் 8 இடையே ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி செய்கிறார்கள். 2020 ஏப்ரல் மாதத்திற்கு முந்தைய நிலைகளுக்கு சீன படைகள் பின்வாங்கினால் மட்டுமே இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்க முடியும். ஆனால் இந்தியாவின் இந்த நியாயமான வாதம் செவிடன் காதுகளில் ஊதிய சங்கு போல் சைனா இருக்கிறது. இரு நாடுகளும் போர் விளிம்பில் உள்ளதா, அல்லது ஆயுத பட்டுவாடா போட்டியில் உள்ளதா, அல்லது நீண்ட தூர உலக போருக்கு தயார் செய்கிறதா என்று அறிவை பயன்படுத்தும் இந்தியாவின் பாதுகாப்பு ஸ்தாபனம் ஆச்சரியப்படுகிறது. எனவே 2021 ஆண்டில் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு சவாலாக இருப்பது லடாக்கின் கிழக்கு பகுதியில் சைனாவின் ஆக்கிரமிப்புகளை தடுப்பது. கிழக்கு லடாக்கில் எந்த ஒரு பின்னடைவையும் இந்தியா ஏற்கக்கூடாது. ஏன்னா இது சைனா அதன் ஆக்கிரமிப்பு எண்ணங்களை அப்படியே வைத்திருக்க உதவும், மீண்டும் செய்ய உதவும். இது இந்தியாவின் நலன்களுக்கு நீண்ட காலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எனவே சைனாவை நமது ஆசைக்கு இணங்க வைக்க நமது ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்தால் இந்தியா தகுந்த பிளான் பி, பிளான் சி என்று பல திட்டங்களை தீட்ட வேண்டும். சைனா அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் இருக்கும் தலைவர்களின் வரட்டு கௌரவத்திற்கு தோல்வியை தீனியாக போட வேண்டும் இந்தியா. சைனாவின் கட்டமைப்புக்கு இந்தியா தொடர்ந்து ஈடுகொடுக்கும் நிலையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டை பகுதிகளில் இந்தியாவிற்கு எதிரான பாகிஸ்தானுடன் இணைந்து திட்டம் தீட்டும் சைனாவின் இராணுவ கூட்டுறவை முடிந்த அளவுக்கு துண்டிக்க வேண்டும். பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ள சர்வதேச எல்லையை கடந்து தொடர்ந்து அத்துமீறல்கள் செய்து வருகிறது பாகிஸ்தான். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தொடர்ந்து தீமூட்டிக் கொண்டே இருக்க முயற்சிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு பல தவறுகளை நினைவூட்டாத வரைக்கும், அவர்களுக்கு அடிமேல் அடி விழாத வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பாகிஸ்தான் இந்தியாவை ஊசியில் நுழையும் நூலு போல ஊடுருவிக்கொண்டே இருக்கும். இதற்கிடையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதன் மூலம் உருவாக்கப்பட்ட முன்னேற்றத்தை பயன்படுத்தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் மத்தியில் இந்தியா ஒரு நல்ல சூழ்நிலையை கட்டி எழுப்ப வேண்டும். நமது பண்டைய வரலாற்றில் இருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம், எந்த நாடாக இருந்தாலும் நாட்டில் உள் ஒற்றுமை மிகவும் அவசியம். உள்நாட்டு ஒருங்கிணைப்புடன் நாடு இருக்கும்போது வெளிப்புற சவால்களை சுலபமாக கையாள முடியும். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களில் பெரும்பாலானவை வெளிப்புற அமைப்புகளை தொடர்புடையது என்பது நன்கு அறியப்பட்டது. எனவே நமது நாட்டு பாதுகாப்பை வடிவமைக்க, மேம்படுத்த உள்நாட்டு ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நக்சலிசம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கில் உள்ள நிலைமையை கையாள்வதில் உள்ளூர் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஜனநாயகத்தில் நியாயமான போராட்டங்கள் இயல்பானவை. எனவே மத்திய மாநில அரசுகள் நாடு முன்னேற்றம் பற்றி கவலைப்படாத அமைப்புகள் பற்றி தேவையற்ற முறையில் கவலை கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல, பொதுநல முன்னேற்றம் போன்ற கருத்துக்களில் இருந்து மாறுபட்டவர்களை தேச விரோதிகள் என்று கருதக்கூடாது. அது சற்று அசிங்கமானது. துரதிர்ஷ்டவசமாக இந்தியா இன்னும் பாதுகாப்பு ஆயுதங்களில் உலகின் மிகப்பெரிய இறக்குமதியாளர்களில் ஒன்றாக உள்ளது. நமது நாட்டில் உள்ள DRDOவையும் அதன் கீழ் உள்ள பல துணை தொழிற்சாலைகளையும் மத்திய அரசு பொறுப்புடன் செயல் திறன் மிக்கதாக மாற்ற வேண்டும். இந்தியாவில் தனியார் துறைகளும் கூட சில நல்ல சாதனைகளை படைத்திருக்கிறது. தனியார் துறைக்கு ஓரளவுக்கு இடம் கொடுத்து அவர்களின் உற்பத்திக்கான உத்தரவாதம் உள்நாட்டு ஆயுத உற்பத்திக்கு ஒரு பெரிய பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கூடுதலாக பல ஆயுத உபகரணங்கள் இறக்குமதி செய்யும் போது வெளிநாட்டு இராணுவ அமைப்புகளுக்கு பெரும் தொகையை இந்தியா செலுத்துகிறது. இந்தியா முக்கியமான தொழில்நுட்பங்களை மாற்ற வலியுறுத்த வேண்டும். மற்றும் இறுதியில் நமது தளங்கள், ஆயுதங்கள், வெடிமருந்துகள், உதிரிகள் உற்பத்தி போன்றவற்றை அதிகரித்து நாடு எதிர்கொள்ளும் பல பாதுகாப்பு சவால்களை இந்தியா விரைவாக சமாளிக்க வேண்டும். இந்தியா தனது அதிக செயல் திறனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய பல பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கட்டமைப்புகள் குறித்து ஒரு நிறுவன ரீதியாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் சூழ்ச்சிகளை இந்தியா மனதில் வைத்திருக்க வேண்டும். சைனாவிற்கு எதிரான எந்த மூலோபாய அல்லது பொருளாதார போட்டியில் இந்தியா விட்டுவிடக்கூடாது. நேபாளம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான் போன்ற நாடுகளுடன் சைனாவின் உறவை இந்தியா கவனமாக கண்காணிக்க வேண்டும். 2021 ஆண்டில் இந்தியா தனது நாட்டு முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புக்கான அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இந்த நிலையில் இந்தியாவின் பொருளாதார ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை நமக்கு உள்ளது. உள்நாட்டு அமைதி,
அரசியல் அமைப்பின் மீது நம்பகத்தன்மை, ஒட்டுமொத்த நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையை திறமையாகவும் இரகசியமாகவும் திட்டமிட்டு உறுதி செய்து வருகிறது நம் நாடு. எனவே எப்படியாக இருந்தாலும் இந்தியாவுக்கு வெற்றி உறுதி. அடுத்தது இந்த பாகிஸ்தான் செய்த கேவலமான விஷயத்தை பார்ப்போம். இந்திய இராணுவ படை மற்றும் வீரர்களின் நடமாட்டம், இந்திய இராணுவ அதிகாரிகளின் நடமாட்டம் மற்றும் அவர்களின் ரகசிய கூட்டங்கள் மற்றும் பல இந்திய அமைப்புகள் குறித்த விவரங்களையும் முக்கிய தகவல்களையும் சேகரிப்பதற்காகவும் பல இரகசிய உளவாளிகளை பாகிஸ்தான் கையாண்டுள்ளதாக இந்திய ரகசிய அமைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு வகையான போர் வடிவங்களை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. சமீபத்திய உளவுத்துறை தகவல்களின்படி பாகிஸ்தான் உளவாளிகள் இந்திய வீரர்களை ரகசியமாக அழைத்து முக்கியமான தகவல்களை சேகரித்ததாக செய்திகள் வந்துள்ளது. இந்திய இராணுவ கண்ட்ரோல் ரூம், ஆபீஸ் ரூம், இராணுவ தளங்களில் உள்ள வீரர்களுக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் ரொம்ப கேஷுவலாக கால் செய்து இந்தியாவின் மூத்த அதிகாரிகள் போல் நடித்து பேசி, அதாவது அதே படையின் மூத்த அதிகாரிகள் போன்ற முறையில் பேசி பல முக்கியமான தகவல்களை சேகரிக்க அவர்கள் முயற்சித்ததாக நமது உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. பாகிஸ்தான் உளவாளிகளின் இந்த கேவலமான முயற்சிகளை தடுக்க நமது நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பு படைகளின் அனைத்து அலுவலகங்களிலும் அதிகாரிகள் எச்சரிக்கை அனுப்பியுள்ளனர். உயர் அதிகாரிகளின் நடமாட்டம், முக்கிய இராணுவ தளங்களின் ரகசியம், இந்திய விஐபிகளின் நடமாட்டம் போன்ற தகவல்களை பெற பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் இந்திய படை வீரர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வருவதாக நாடு முழுவதும் இப்போது எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளது. இந்தியாவின் உளவுத்துறை அமைப்பு முக்கியமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக அமைப்பு மூலம் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஹனி டிராப்பிங் முயற்சிகள் செய்வதாக தகவல் வந்துள்ளது. இவர்களை இப்படியே விடக்கூடாது. சைனாவும் சரி, பாகிஸ்தானும் சரி, அடக்க வேண்டும். இவர்களை அடக்கி ஆள வேண்டும். நீங்களும் நானும் இவர்களை அடக்கி ஆள வேண்டும். அடிமையாக்கப்பட வேண்டிய ஜந்துக்கள் ஆள முயற்சிக்கிறது. இந்த ஜந்துக்களின் வாலை நறுக்கி பொருளாதாரம் என்ற உடல் வளர்ச்சி இல்லாத குறை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும். மாற்றுவோம் என்பது என்னுடைய அசாத்திய நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கையை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் கோ அண்ட் டாப் தி லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active, always dream big in your life, and please take care of your parents. Thank you.